போதுமா போதுமா. இந்த காலத்துல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வரும்போது டி-ஷர்ட் ஜீன்ஸ்லன்னு அசத்துறாங்க பொண்ணுங்க. நீ என்னடானா இப்படி புடவை சுத்தி மடிசார் மாமி கணக்கா என்ன அலங்காரம் பண்ற? காலம் மாறின நாகரிக மாறிடாதுமா. அப்படி மாறி நடக்கிறவங்க நடந்துட்டு போட்டோம். ஏன் பொண்ண நான் அப்படி வளர்க்கல. லட்சுமி அலங்காரம் எல்லாம் முடிஞ்சதா? மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர நேரம் ஆச்சு. முடிஞ்சதுங்க. இதுக்கே உங்க பொண்ணு சினுங்கிறா. இதுக்கு மேல உட்கார வச்சா கல்யாணமே வேண்டான்னு எழுந்து ஓடினாலும் ஓடிடுவா. அம்மா ஒன்னே ஒண்ணு மிஸ்ஸிங்மா. என்னது? சின்ன வயசுல வச்சு விடுவியே. என்னது? ரிப்பனா? ஷோ ரிப்பனா கட்டி விடுவீங்கம்மா? கனகாம்பர பூவா? அதுவும் இல்ல. என்னன்னு தெரியல, நீயே சொல்லுமா. கண்ணத்துல கருப்புமை திருஷ்டி போட்டு. அது மாப்பிள்ள உன்னை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா வச்சு விடுறேன். என்னங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க நினைக்கிறேன். நான் அவங்கள வர வைத்து உட்கார வைக்கிறேன். நீ காஃபி டீ ஏதாவது ரெடி பண்ணிடு, அதுக்கப்புறம் சினேகா வரட்டும். சரிங்க. வாங்க தம்பி. இதான் தேவராஜ் ஐயா வீடு. வாங்க போலாம். சரி வாங்க போலாம். வாங்கம்மா. ஐயா இவர் தான் மாப்பிள்ள, சொந்தமா தொழில் பண்றாரு. கோயம்பேடு மார்க்கெட்டில் ஹோல்சேல் காய்கறி பிஸ்னஸ். 10-20 லாரியில் வந்து இறங்குற காய்கறிகளை அப்படியே கோடவுனில் இறக்கி 3 மணி நேரத்தில் எல்லாத்தையும் சில்லற வியாபாரிகளுக்கு கொடுத்துட்டு மத்தியானம் சாப்பாடுக்கு வீட்டுக்கு போயிடுவார். கரெக்டா ஐயா இவர் மாப்பிள்ளையோட வணக்கங்க. மீதியே நான் சொல்கிறேன். அந்த காலத்திலேயே எழுத படிக்க தெரிந்த விவசாயி, குறிப்பா பசுமை புரட்சி விவசாயி, சாப்பிடுற மக்களையே பாதிக்கக்கூடிய கடுமையான பூச்சிக்கொல்லி மருந்துகள் கிராமத்துக்குள்ள படையெடுத்தப்போ அதுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணவர். சரிங்களா? வணக்கம். எடுத்துக்கங்க. இருக்கட்டுங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் இது வந்துடுறேன். எங்க நிறுத்துன போராட்டத்தை பத்தி? தம்பி உங்க வயசு இப்ப 30 இருக்குங்களா? ஆச்சுங்க. அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா போராட்டம் பண்ணாரு, ஆனா அதுக்கு இன்னி வரைக்கும் விடிவு காலம் பிறக்கல. மாற்றான் இன்னும் நம்மள ஆண்டுகிட்டு தான் இருக்கான். நம்முடைய விளைச்சலை அவனுக்கு அடிமையாக்கிக்கிட்டு தான் இருக்கான். நம்ம வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற வேப்ப மரத்துக்கு அவன் சொந்தம் கொண்டாடுறான். நம்ம மஞ்சளுக்கு அவன் காப்புரிமை வாங்கியிருக்கான். எல்லாத்துக்கும் மேல மரபணுன்னு விஞ்ஞான சக்தியை உள்ள புகுத்தி விதை இல்லாத காய் பழங்கள்னு விவசாயிகிட்ட திணிச்சு அதை பயிரிட வச்சு அவன் காசு சம்பாதிக்கிறான். அதை சாப்பிட்ற மக்களுடைய ஆயுளை குறைக்கிறான். அந்த வேதனை என்ன மாதிரியே உங்க அப்பாக்கும் இருக்கு தம்பி. மணிக்கணும், சுப நிகழ்ச்சியில மேடை பேச்சாளர் மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஐயா உண்மையா தானே பேசுனீங்க? உங்களை இதுவரைக்கும் நான் பார்க்கலையே தவிர உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். தரகர் உங்க வீட்டு சம்பந்தம் பத்தி சொன்ன உடனே முதல்ல நான் தான் சம்பந்தம் சொன்னேன். பணம் பணத்தோட தான் சேரும்.
இனம் இனத்தோட தான் சேரும், குணம் குணத்தோட தான் சேரும்னு சொன்னவங்க அறிவு அறிவோட தான் சேரும்னு சொன்னாங்களா? எப்படியோ நான் உங்க கூட சேர்ந்துட்டேன். சரி, பொண்ணை வர சொல்லுங்க. எல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்காக தான். உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வர நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்க. நமஸ்காரம் பண்ணிக்கமா. நீங்க சாப்பிடுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஹாய், என் பேர் சுந்தர பாண்டியன். என் பேர் ஸ்னேகா. இனிப்பு சரியா இருக்குங்களா? நான் சக்கரை சேர்த்துக்கிறது இல்ல, ஆனா உங்களுக்காக சேர்த்துக்கிட்டேன். உங்களை சம்பந்திய அடைய போற சந்தோஷத்துல அவசியமே இருக்காது. உங்க பொண்ணை எங்க வீட்டு மகளா தான் அழைச்சிட்டு போறதுக்கு சம்பந்தம் பேச வந்திருக்கோம். மருமகளா வியாபாரம் பேச வரல. சரியா சொன்னீங்கம்மா. ஐயா, எங்களுக்கு இருக்கிற வசதிக்கு தடபடலா கல்யாணம் பண்ணலாம். அதே நேரத்துல உங்க கொள்கையை நாங்க மதிக்கிறோம். திருக்குறள் மந்திரமா சொல்லி உங்களை மாதிரி பெரியவங்க, கொள்கை பிடிப்பாளர்கள், தமிழறிஞர்கள் முன்னிலையில எங்க கல்யாணம் எளிமையா சீர்திருத்த நோக்கத்தோட நடந்தாலே போதும். பெரியவங்க நாம மனசு விட்டு பேசிட்டான், மனசும் ஒத்து போயிட்டான். என் பையனும் வெளிப்படையா பேசிட்டான். அவன் விருப்பம் தான் எங்க விருப்பமும். உங்க பொண்ணுடைய சம்மதமும் தெரிஞ்சிட்டா கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிடலாம். என்னம்மா? எனக்கு பரிபூர்ண சம்மதம். அருண், அருண் வந்துட்டேன்பா. என்னப்பா? என்னடா இது, கார் சர்வீஸ்க்கு குடுக்கிறது இல்லையா? என்னாச்சுப்பா? என்னாச்சா, பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குதுரா. சரி, கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி முதல்ல சர்வீஸ் பண்ண சொல்லு. சரிப்பா. ஆ, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன காவியா, ஹாஸ்பிடல் கிளம்பிட்டியா? ஆமா மாமா. குட்,
போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். என்ன பார்த்ததும் இப்ப வேற எதுவும் கற்பனை வரலையே. இப்ப பார்வெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா ராத்திரியிலதான். சரிங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். காவ்யா, என்ன எப்படி போவ? வழக்கமா எப்படி போவனோ அப்படிதான். ஓ, வழக்கமானா ஆட்டோல போவேன். சமயத்துல ரிலாக்ஸ்டா நடந்து கூட போவேன். அது அப்போ. இனிமே நீ அப்படி போகாத. வேற எப்படி போறது? பறந்தா. ஏன் கார் எடுத்துட்டு போ காவ்யா. கார்லயா? ஐயா, என்ன திடீர் கரிசனம்? கார் எல்லாம் எடுத்துட்டு போக சொல்றீங்க? கார் எடுத்துட்டு போக சொன்னா போக வேண்டியதுதானே. என்ன திடீர் பாசம்? நீ பழைய காவியா வந்தா எப்படி வேணா நடந்துக்கலாம். இப்போ நீ வைஃப். நீ ஆட்டோல போய் இறங்கினா அது எனக்கு தான் கௌரவ குறைச்சல். ஆனா நீங்க வீட்டுல என்கிட்ட நடந்துக்கிறது கௌரவ குறைச்சலா தெரியலையா? இது பார் காவியா, புருஷன் பொண்டாட்டினா 1000 இருக்கும். அது நான் சேர்த்துக்கொள்ளதான். இப்ப நீ போறது ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க நீ எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கணும். கிளம்பு. தேங்க்ஸ். கோவப்பட்டாலும் நீங்க அழகாதான் இருக்கீங்க. போடி போ. இதுதான் உன்னோட கடைசி பயணம். ஹலோ சார், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்கு சார். ஒரு லேடி சார், ஏதோ கார்ல ஆக்சிடென்ட்டா. அப்படியா? ஆமா சார், ரொம்ப சீரியஸா இருக்காங்க சார். ரொம்ப சிவியர் ஆக்சிடென்ட் சார். பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு சார். ஓ, அப்படியா? ஆமா சார். ஓகே ஓகே, நான் இப்ப வந்துறேன். ஓகே ஓகே. யா அப்பா. என்னடா, ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணி புதுசா ஒரு கார் புக் பண்ணுங்க. ஏற்கனவே ரெண்டு கார் வீட்டுல இருக்கு, புதுசா வேற கார் இருக்கு. அந்த கார் இனிமே சரிப்பட்டு வராதுப்பா. அது அவ்வளவுதான். புது காரை புக் பண்ணுங்க. நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலடா. சரிப்பட்டு வராதுன்னு எதை வச்சு சொல்ற? அப்பா, அது அவ்வளவுதான்ப்பா. அவ்வளவுதான்? பிரேக் சரியா பிடிக்கலன்னா அவ்வளவுதானா? என்னமோ இரும்பு கடையில விக்கிற வண்டி மாதிரி சொல்ற. அப்பா, நான் சொல்றேன்லப்பா, அது அவ்வளவுதான்ப்பா. டேய், என்னடா சொல்ற? எனக்கு எதுவுமே புரியலடா. கொஞ்சம் விவரமா சொல்லு. காவியா ஓட்டிட்டு போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. காரும் காலி, அவளும் காலி. அருண்,
டேய் அருண், என்னப்பா என்னடா யோசிக்கிற? நீயே சிரிச்சுக்கிற. ஒண்ணும் இல்லப்பா, அந்த காரை நீங்க மறந்துடுங்க. புது காரை புக் பண்ணுங்கப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து சொல்றேன்ப்பா. வரேன்ப்பா. என்னடா இது, முடிச்சுட்டு வந்து சொல்லுவானா? என்ன சொல்லிட்டு போறான் அவன்? அந்த ஆக்சிடென்ட் கேஸ் எங்க இருக்காங்க? ஐசியூல இருக்காங்க சார், டியூட்டி டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே. டாக்டர் சார், என்னாச்சு? கார் ஓடிட்டு வந்திருக்காங்க, எதிரில் வந்த லாரி மேல மோதி சிவியர் ஆக்சிடென்ட். தலையில ரொம்ப ஹெவி அடிபட்டு இருக்கு, பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு சார். ஓ சரி, நான் பார்க்கறேன். சிஸ்டர், காவியாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகலையா? அரு, வாங்க டாக்டர். சார், நாங்க வேணா வெளியில வெயிட் பண்றோம் சார். போங்க. ஓகே டாக்டர். ஏங்க, எதுக்கு மூஞ்சி திருப்பிக்கிறீங்க? ஆக்சிடென்ட் உங்களுக்கு போன் வந்ததும் நீங்க பதறி அடிச்சுட்டு ஓடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அடிப்பட்ட பேஷண்டோட முகத்தை பார்த்துட்டு திரும்பும் போதே உங்க முகத்துல நான் ஏமாற்றத்தை பார்த்தேன். அடிப்பட்டது நான் தானே நினைச்சதுன்னு வந்தீங்க? நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன்னு சொன்னதும் நீங்க வழிய வந்து கார் சாவியை கொடுத்தீங்க. சாவியை வாங்கும் போதே உங்க முகத்தை பார்த்தேன். அப்பவே என் மனசுல ஏதோ பட்டுது. வீட்டை விட்டு கிளம்பும் போதே எதிர்ச்சியா பிரேக் அழுத்தி பார்த்தேன், பிரேக் பிடிக்கல. சுதாரிச்சுக்கிட்டேன். பதட்டப்படாம காரை மெதுவா ஓட்டிட்டு வந்து ஒதுக்குப்புறமான இடமா பார்த்து நிப்பாட்டிட்டு மெக்கானிக்கு போன் பண்ண, அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவை பிடிச்சு வந்துட்டேன். இந்தாங்க உங்க கார் சாவி. ஏங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் இப்படி பேச்சு மூச்சு இல்லாம படுத்துட்டு இருந்தா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல?